பல்லு ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அதை உடனே எடுக்கணுமா என்ன? அதுதாங்க இல்ல, ஆடுற பல்ல கூட காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு முதல்ல பல்லு ஏன் ஆடுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நம்ம மரத்தோட வேர் எப்படி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குமோ அதே போல இந்த பல்லோட வேரும் எலும்புக்குள்ள முழுசா புதஞ்சு இருக்கணும். ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈறு நோய் மூலமா அந்த எலும்பு கரைய ஆரம்பிச்சு பற்களோட வேர் புடிமானம் இல்லாம குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்துல தான் பல்லு ஆட ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஆடுறத கூட கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு நாங்க 3 கிரேடா பிரிப்போம். இதுல கிரேட் 1ல இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பல்ல காப்பாத்திக்க முடியும், எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. கிரேட் 2ல இருந்துச்சுன்னா சில சிகிச்சைகள் மூலமா முயற்சி பண்ணலாம். கிரேட் 3னா வேற வழியே இல்ல, பல்ல எடுத்துதான். உங்களோட ஆடுற பல்லு எந்த கிரேட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உடனே உங்க டென்டிஸ்ட் போய் பாருங்க.